ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஹாய் மக்களே. ஸோ நான் என்னுடைய சித்திரசந்தை இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய சித்திரசந்தைக்கு வந்திருக்கேன் நான். சரி, இங்கே ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்ரி இயர் ஒன்லி ஒன் டே, ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் ஜான்வரி மந்த் வரக்கூடிய இவெண்ட் இது. சரி, இதுதான் மார்னிங் சினாரியோ. அதாவது இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. மார்னிங் ஒரு 7:30 இருக்கும் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நாங்கள் வீட்டை விட்டது அரௌண்ட் 6:45 அந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் பீப்புள் ஸ்டார்டட் அரேஞ்சிங் ஐட்டம்ஸு. நான் இப்போலாம் முன்னாடியெல்லாம் வந்து ஒன்லி ஆர்ட் ரிலேட்டட் ஐட்டம் மட்டும்தான், தட் இஸ் பெயிண்டிங்ஸ் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்லாம் கூட இந்த தடவை அலோவ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சரி, காலையிலேயே ஆர்ட் லவர்லாம் முன்னாடியே வந்துருவாங்க. எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்களேன். ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஒன்று ஒன்றும் கருடாழ்வார், ஆஞ்சநேயர் வாகனம், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள். சரி, எவ்வளோ பீப்புள் மார்னிங் மார்னிங் ஆர்ட் என்தூசியாஸ்டிக் லவ்வர்ஸ் எல்லாம் வந்து காலங்காத்தாலேயே வந்தாச்சு பாருங்கள். இதெல்லாம் முன்னாடி அலோடு இல்லை, இப்போ வந்து ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க. இது பாருங்க, இது மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஸ்டால் வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 4-5 feet ரேஞ்சஸில் அவங்க அவங்கவுங்களுடைய ஆர்ட்டை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் டோடம்போல் ஆர்ட் மாதிரி இருக்குது. இஸ் இட் எ பேம்பு ரைட்? அர்க்கார். ஓகே ஓகே, ஐ தாட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த டோடம்போல் ஆர்ட் ரைட். ஓ, அர்க்கா ட்ரீ. ஆ ஓகே ஓகே, அர்க்கே மரா. ஓகே, ஸோ யூ ஆர் த ஆர்டிஸ்ட் ரைட்? வாவ், ஐ அம் 75 இயர்ஸ். வாவ், எக்ஸலன்ட், ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஹோம்மேடு ஃபுட் வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க. வெரி ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. இட்லி வச்சுருக்காங்க சார். அந்த ரைஸ் பாத் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். சரி, ரைஸ் பாத் வச்சுருக்காங்க, சட்னி, சாம்பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க் கிட்டே இருக்குது. யாராவது வரவங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபுட்டு, வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஃபுட்டாக இருக்குது. ப்ரைஸும் வெரி ரீசனபிளாக இருக்குது. என்னப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சரி. ஒரு ஒரு ஆர்ட்டும் பயங்கர க்ரியேட்டிவ். சரி, அவங்களுடைய படைப்புகள் ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பீஸ் ஆஃப் ஆர்ட் அது. ஐ திங்க் இதில் உட்டில் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது உட் மேலே பேர்ன் பண்ணி பண்ணுற டெக்னிக் இது. ஆக்சுவலி ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இந்த ரோடை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. என்னோட ஸ்டால் ஒரு டைம் இங்கே இருந்தது. இது என்னுடைய எப்பயுமே நான் இந்த இடத்த கிராஸ் பண்ணச்சே எனக்கு இந்த மெமரி வரும். அந்த டைமில் நான் சேல் பண்ணும்போது எனக்கு நல்ல சேல் ஆச்சு அந்த தடவை, அந்த இயர் எனக்கு. இவர் கர்நாடகா பேஸ்ட் ஆர்டிஸ்ட் பெல்காம் இந்த மந்திதாரே. இவருதே ஒர்க் இது சார், தும்பா சனாகிதே சார். ஏலி கமெண்ட் கலெக்ட் இமிடியேட்லி தி பேஸ்மென்ட் ஆஃப் சித்ரகலா பரிஷத். நம்ம இந்து. ஓகே ஓகே, இட்ஸ் ரியலி வெரி நைஸ், பியூட்டிஃபுல் ஆர்ட். தரவே இந்த மாஸ்க் ஆர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. வர்க்கா யாரது? நிம்தா ஆர்டிஸ்ட். வெரி குட், எக்ஸலன்ட் வர்க் சார். அரேஞ்ச்மெண்ட்ஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே வந்து சித்திரகலா பரிஷத்தை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஆர்டிஸ்ட் கம் அசிஸ்டன்ட் ரெண்டு பேருக்குமே. இன்னும் எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஒன்று இது பேர் வாட்டர் கலரில் அசத்திருக்காரு. லைஃப்பில் எல்லாருமே ஒரு டைம் இந்த இவெண்ட்டை லைவாக அட்டன் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு குடுப்பனை இதை அட்டன் பண்ணுறதுக்கு. சரி, இது பாருங்களேன், ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்லேயே ஒரு அந்த பிகாசோவோட ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க ஆர்ட்.
இந்த சிலுவெட் ஆர்ட்னுவாங்க இல்லையா, இது கம்ப்ளீட்டாக வாட்டர் கலர் எல்லாமே மிக்ஸ் மீடியாவாக இருக்குது. சி இது சிலுவெட் ஆர்ட் கம்ப்ளீட்டாக சார்கோல் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. சி அந்த கேர்ளோட ஒர்க் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாமே இது கிடையாதுங்க, பிரிண்டோ எதுவுமே கிடையாது, ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க். அது மட்டும்தான் இங்கே அலௌடே. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இளையராஜாவோட ஸ்டைலில் இருக்கு. பாவம் இளையராஜா சாரை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஆ இளையராஜா சாரோட சிஷ்யே, ஓகே, அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கடவுள் ரொம்ப மோசம் பண்ணிட்டாரு இல்லையா, நிஜமாவே பயங்கர ஷாக். அவர் போற வயசே கிடையாது. அப்படியா, எங்க போட்டிருக்காங்க? ஓகே, நான் போய் பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்க பேர் சார்? தயானந்த். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னை தான். வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட் சார், ரொம்ப நல்லா இருக்கு வர்க். கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய இது கிடைக்கும். நானும் ஆர்டிஸ்ட் தான், நான் ஒரு 10 வருஷமா போட்டுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஸ்டால். ஹலோ மேம், ஃபேன் தான், நானும் ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஆ எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 10 வருஷமா நீங்களா போட்டுட்டீங்க அப்படின்ட்டு. கொடுக்கலையா? எல்லாம் பாலிடிக்ஸ் கிடைச்சா கிடைக்கும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஐயோ, இது ரெண்டும் கியூட்டி பையா இருக்கு. வாவ், எக்ஸலண்ட். எங்கள் வீட்டில் ஒரு கோல்டன் ரிட்ரீவர் இருந்தது. ஓகே, வெரி குட். இப்போ வேறு வழி இல்லைப்பா, இங்கே தான் வச்சோம். இல்லை, நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். நம்ம இளையராஜா ஸ்டாரோட ஒரு டைம் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவருடைய லைவ் டெமோம் போது நான் பின்னாடியிலேருந்து நின்று வாட்ச் பண்ணேன். இட் வாஸ் அ வெரி சேட் திங் ஆக்சுவலி, இல்லையா? ஸோ அங்கே இளையராஜா சாரோட ஒய்ஃபை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப பேச முடியாது இல்லையா, வருத்தமான விஷயத்தை எவ்வளோ நேரம் பேச முடியும். ஸோ அவங்க கிட்ட கேட்டேன் ஒரு விஷயம், அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா இளையராஜா சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் பெயிண்டிங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஒர்க்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், உடன் ஒர்க் எல்லாம். இதுதான் சித்ரகலா பரிஷத்தோட என்ட்ரன்ஸு. இங்கே டாஞ்சூர் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஒர்க் இருக்குது. இன்னும் இனாக்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கலை, இது இன்னும் டைம் எடுக்கும். ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு தீம் போடுவாங்க. ஐ திங்க் இந்த தடவை நம்மளுடைய இது சந்திராயனோட இது போட்டிருக்காங்க. ஒரு ஒரு வருஷம் அந்த கரண்ட் இதோட வச்சு போடுவாங்க. வாங்க, நம்ம சித்ரகலா பரிஷத்துக்குள்ளே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோம். சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஜென்ரலாகவே சித்ரகலா பரிஷத்துக்குள்ளே போட்டுருவாங்க. பிகாஸ் இங்கே பாருங்கள், கர்நாடகாவோட ஃபேமஸ் கோல்குனிதா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இனிமேல் விஐபிஸ் வர நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக். இதான் சித்ரகலா பரிஷத் சித்திர சந்தையோட போர்டு. இவங்கெல்லாம் நம்மளுடைய கர்நாடகா ட்ரெடிஷ்னல் பீப்புள் ஆர்டிஸ்ட். அவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சி யக்ஷகான பீப்புளெலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கோல்குனிதா கியூட்டி கியூட்டியாக இருக்காங்க எல்லாரும். என்னோட ஆர்டிஸ்ட் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ரெடி ஆகிறேன். முக்கியமந்திரிகள்
இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ள ஆர்டிஸ்ட் தான். இவரோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல தான் கடைசியில் இந்த சிஎம் ஹவுஸ் இருக்கும். அது வரைக்குமே ஆல்மோஸ்ட் இருக்கும் பேலஸ், தட் இஸ் வின்சன் மேனர் ஹோட்டல் கிட்டே போய் அது ஜாயிண்ட் ஆகும். பாருங்கள் கிராஸ் ரோட்ஸ்லலாம் எவ்வளோ ஆர்டிஸ்ட் ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்தோன்னா நம்மளால் இங்கே நடந்தோ இல்லை வீடியோ எடுத்தோ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸ்டால்ஸை. என்ன சொல்கிறது, ஆனால் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, என்னால் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லி கம்மிங் இயர் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரில் என்னுடைய ஸ்டாலோட வீடியோவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்ரி இயர் என்னுடைய பேட் லக் பிஃபோர் சித்திரசந்து எனக்கு ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுது. இந்த வருஷமும் பாருங்கள் லிட்டில் ஃபிங்கர் ஃப்ராக்சர் இருக்குது. இது எல்லாமே இந்த இளையராஜா சாரோட ஸ்டைலில் வந்திருக்கு. சோகம். என்னோடய ஃபேவரட் ஜானர்னு பார்த்தா லேண்ட்ஸ்கேப் தான் எனக்கு பிடிச்சது. ஆல்வேஸ் ஆல் ஓவர் இந்தியா வருவாங்க. நார்த்துலேருந்தெல்லாம் பாவம் நிறைய பேர் வருவாங்க. இதில் ஒரு சேட் பார்ட் என்னென்னா, காலையில் வந்து சில இவங்கெல்லாம் ஆர்ட் லவர் பர்ச்சேஸ் பண்ணுற வரவங்க மோஸ்ட்லி காலங்கத்தால் வந்துடுவாங்க. ஜென்யூனாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மார்னிங் டைமில் வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அந்த சாயங்காலம் 7 மணிக்கு இது க்ளோஸ் ஆகும். ஒன் டே ஈவெண்ட்டு தான். அந்த டைமில் வந்து தே வில் பார்கெயின் இட் லைக் எனி திங். எனக்கெல்லாம் அது ரொம்ப நடந்தது. 4-5 பெயிண்டிங்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு அவங்களா ஒரு ப்ரைஸ் கேட்பாங்க, ரொம்ப பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். மோஸ்ட்லி இந்த ஆர்டிஸ்ட் தமிழ்நாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ஸ்லாட். ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு யூனிக்னஸ் அவங்க ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள் இந்த ஆர்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு இருக்கு. அந்த ரோட் ஃபுல் என்ட்ரன்ஸ். ஆனால் அந்த இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே வர முடியாது. இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபெதர்ஸ் வச்சு அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களா, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. சரி, இவ்வளோதான் இந்த ஸ்டாலோட அகலம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே இங்கே எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம பண்ணிக்கணுமோ அவ்வளோ தூரம் நம்ம பண்ணிக்கணும். அந்த சைடெல்லாம் ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த இந்த குட்டி ஆர்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இது பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த மாதிரி ஒர்க் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். குட்டி குட்டி போர்டில் பண்ணுறது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன இடத்துல எவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய பெயிண்ட்டுக்கு உண்டான எல்லா வேலைப்பாடுகளும் ஒரு சின்ன இதில் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா சார் இது சிக் சைஸ் எல்லாம் ஓகே. ஒன்றுக்கே 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களாம். அக்ரலிக்னோ அக்ரலிக். இவர் தான் ஆர்டிஸ்ட் இந்த ஸ்டாலில். இப்போ தான் கேட்டேன் நான், ஏதாவது ஃப்ரீ ஸ்டால் கிடைச்சா, தட் இஸ் ஃப்ரீ ஸ்டால் மீன்ஸ் யாராவது புக் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட் வர முடியாமல் போச்சுன்னா கூட ஐ தாட் என்னோடய ஐட்டம் போடலாமான்னு. அகெயின் போய் திங்ஸை எடுத்துன்னு திருப்பி இங்கே வந்து செட்டப் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய பிக் டாஸ்க். வீட்டு வாசலில் கூட அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறது. அவங்களோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களோட வீட்டில் வாலில் போட்டாங்க. தான் கஷ்டம். சி, இந்த மாதிரி ஸ்டால் கொடுத்தாக்கா எங்கே திங்ஸை வச்சுக்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ நிறையா பேர் இந்த ஸ்டால் பீப்புளெலாம் வராமல் கூட விட்டுருப்பாங்க. மொதல் நாள் வந்து ஸ்டால் பார்த்துருப்பாங்க. அவர் அவங்க வீட்டில் அவங்க அழகாக
வெளியில் கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு கார்டன் நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எங்கேயாவது போட முடியுமா நம்ம பெயிண்டிங்கை? இல்லை கீழே வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு இதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம ஸ்டால் புக் பண்ணுறோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் கொடுத்தா ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப ஹர்ட் ஆகாதா? டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஸ்டல் கலர் மாதிரி வச்சு எல்லாமே ஹியூஜ் ஆர்ட். ஒரு பீஸ் மட்டும்தான். மோஸ்ட்லி இந்த ஹோட்டல்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்ட். இப்போது பபுள் ராப் மாதிரி வச்சு, பபுள் ராப் ஒர்க்கா இது? ஓகே. நோ, த டிசைன் ஆன் த டாப் ஹேண்ட் ஓன்லி யூ ஹவ் டன் இட். ஓகே, ஜீரோ ப்ரெஷ். ஓகே, யூ ஆர் த ஆர்டிஸ்டா? இட்ஸ் வெரி நைஸ் ஒர்க் சார். யா யா, ஐ நோ, ஐ எம் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். நோ, சம்டைம்ஸ் த அந்த பபுள் இம்ப்ரெஷன் தே ஆர் டூயிங் இட். நோ, யா யா, இதெல்லாம் வாட்டர் கலர். நம்மளாக வாங்கி அதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். மேசிவ் பீஸ். சி, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல இடம் கிடச்சிருக்கு, ஸோ அதனால் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. ஜென்யூன் ஆர்ட் பையர்ஸ் எல்லாம் மார்னிங்கே பாருங்க வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சி, மை காட், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல். யா சி, எம்எஸ் சம்மா. தமிழ்நாடா? கலாநிதி மித்திரரே, இனாகரேஷன் ஆஃப் தி சித்திர சந்தை will be done by our honorable chief minister Sri Siddaramaiah ji. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்டு, சீஃப் மினிஸ்டர் வீட்டை விட்டு கிளம்பிட்டாராம், வந்துட்டுருக்காராம் எனி டைம் வந்துடுவார். அதெல்லாம் வந்துட்டுன்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடும். எவ்ரி டைம் சித்திர சந்தை வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இனாக்ரேஷன். கண்டிப்பாக இது ஒரு காலா இவெண்ட்டு. எவ்வளவு ஆர்டிஸ்ட், 1000 ஸ்டால் மேலே இருக்கும் இது. ஆர்டிஸ்ட் ஆல் ஓவர் ஃப்ரம் இந்தியா. இவர் பாருங்களேன், வெறும் பூ மார்க்கெட் தீமை மட்டுமே எடுத்து பண்ணியிருக்காரு. சீஃப் மினிஸ்டரை வெல்கம் பண்ணுறதுக்கு இவங்க கர்நாடகா ட்ரெடிஷ்னல் குரூப் வந்துட்டு இருக்காங்க ப்ளே பண்ணிட்டு. முடியல, மியூசிக் டாமினேட்டிங்காக இருக்கு. பண்ணிருக்காங்க இதெல்லாம். அந்த ரோடு எண்டு வரைக்கும் ஸ்டால் போறதுங்க. அந்த ரோடோட எண்ட்ல தான் இந்த வின்சன் மேனர் ஹோட்டல் இருக்கு, அது வரைக்கும் ஸ்டால் போகும். Thank you.
கண்டிப்பாக நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, பயங்கர நாய்ஸியாக இருக்கும் மியூசிக் பின்னாடி. ஸோ ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ப்ரீஷியஸ் வீடியோ. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங். போர் அடிக்குன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் காமிங்க இந்த வீடியோவை. சில இடங்கள்லாம் லைட்டிங்கு பேக் சைடு, இப்போ தான் சன்னு மேலே வந்துட்டுருக்காரு, அதனால் டார்க்காக இருக்குது பின்னாடி, கண்டுக்க சரியானபடி காமிக்கவும் முடியல. வைப்ரண்ட்டாக இருக்குது எல்லா கலர்ஸும். இதுதான் இந்த மாதிரி ஒர்க்கு தான் என்னோடய ஜானர் ஆஃப் ஒர்க்கு இது. இப்போ தான் இந்த சைடில் கொஞ்சம் வெளிச்சம் தெரியறதுனால ஆர்ட் ரொம்ப அழகாக தெரியறது. ஐயோ இந்த பரதநாட்டியம் இந்த ஆர்ட்லாம் பாருங்களேன், சான்ஸே இல்லை. இந்த விக்கிரகம் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஆயுஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருக்குது. நம்ம அன்இமேஜினபிள் ஐஸ் தாங்க. This way, that's a very beautiful one. Why have you kept it upside down? Actually, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. பன் எஸ் வாட் இஸ் திஸ்? இட் இஸ் ஃப்ரம் மைண்ட் அண்ட் பாடி, வெரி நைஸ் ஸ்பிரெட். திஸ் குட் ஃபார் ஃபோர்ஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ. மோஸ்ட்லி சேரில் உட்காந்துருக்கிறவங்க வந்து ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. இனிமேல் இனாக்ரேஷனுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்தாங்கன்னா அங்கே ஒரு அமக்கலாம் இருக்கும், சான்ஸே இல்லை. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அந்த 3D ஆர்ட் பாருங்களேன், யானை ரொம்ப அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல யானை. வெரி நைஸ். இருக்கா எங்கே, எந்த ஊர்? கும்பகோணத்துலேருந்து வந்துருக்கீங்களா? அந்த ஊர் டச் இருக்குது. அது என்ன, நம்ம இந்த கோவிலா? நம்ம கும்பகோணம் கோவில்கள். ஓகே, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாடு இது பண்ணுவீங்களா எப்படி? நான் கேட்குறது வந்து யாராவது இந்த மாதிரி பூமும் மாட்டுக்காரன் வரைச்ச, நீங்களே ஃபோட்டோ எடுத்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு வரைவீங்க. குட் குட் குட். தமிழ்நாட்டிலேருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி வந்து ரசிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக அந்த லீவ்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரோட ஸ்டைலில் இருக்குது. பாபராஸோட லீவ் ஸ்டைல் மாதிரி இருக்கு. மியூரல் மாதிரியும் இருக்குது சிலதெல்லாம். இந்த 3D கொண்டு வந்தது. ಎಲ್ಲ ಕಲಾವಿದರಿಗೂ ಮತ್ತು ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಕಲಾ ಆಸಕ್ತರಿಗೆ ಚಿತ್ರಸಂತೆಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಸ್ವಾಗತ. ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳು ಕೂಡ. ವಿದ್ಯುಕ್ತವಾಗಿ ಚಿತ್ರಸಂತೆಯ ಉದ್ಘಾಟನೆಯನ್ನ ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಏನಕ್ಕೆ ಏದಾದ್ இந்த கிராஃப்ட் ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டெக்கரேட்டிவ் பீஸ் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசையாக இருக்கு. இவங்க ஒரு தஞ்சாவூர் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டு வசந்தி. ஆமாம், வந்து இவங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சித்திரகலா பரிஷத்தில் வந்து இவங்களோட ஸ்டால் வந்து நான் இருக்குது. யாராவது வேணும்னா யூ பீப்புள் கோ அண்ட் என்ஜாய். அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், அந்த மேடத்தையே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ நாங்கள் என்னோட மத ஃபாதர்ன்லாவோட 80th வெட்டிங் டேக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் ஐட்டம் எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் நாங்கள் அப்படி தான் வாங்கி கொடுத்தோம். இங்கே இல்லை, எல்லாமே நிறையா விதமான வெரைட்டி ஆஃப் இது சுவாமி வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணோம். ஸோ வெரி நைஸ் லேடி, ஹம்பிள் லேடி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அம்மா. தேங்க்யூ.
பாவ பாஜி கவுண்டர்லாம் நிறைய இருக்கு. பேஸ்ட்ரீஸ் கவுண்டர், மோஸ்ட் வாண்டட் கவுண்டர் இதுதான். காஃபி இல்லைன்னா பிராணம் போயிடும். ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கவுண்டர் காஃபி கவுண்டர், அதுவும் இங்கே இருக்குது. இந்த இடத்துல டோக்கன் வாங்கிக்கிட்டு போனோம் நம்ம. மேல்கோட்டை புளியோதரை ஸ்டால் ஒன்று இருக்கு. ட்ரை புளியோதரை பவுடரா இதெல்லாம்? ஆ, கொஜ்ஜு இதுயா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ரேட் என்ன? 130 அண்ட் 250. ஓகே ஃபைன். ஓகே, சாண்ட்விச் ஸ்டால், நிறைய பாவ் பாஜி ஸ்டால் தான் இருக்குது. இது என்ன, தோசையா? ஓகே, லைவ் தோசை கவுண்டர் இருக்கு. சீஃப் மினிஸ்டர் வராரு வராருன்னு பாவம் இந்த பசங்கள்லாம் டயர்டாகி கீழே உட்காந்துட்டாங்க, இன்னும் வரல. ஒரு அந்த சந்திராயன் கம்ப்ளீட் செட் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு. எவ்வளோ பீப்புள் கவரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ಇನ್ನೇನು ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ, ನಿಮಿಷಗಳಲ್ಲೆಲ್ಲ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಅವರ ವಾಹನ ನಮ್ಮ ಕ್ಯಾಂಪಸ್ನ ಒಳಗಡೆಗೆ ಆಗಮಿಸ್ತಾ ಇದೆ. ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಈ ಚಿತ್ರಸಂತೆಯನ್ನು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಮತ್ತೊಮ್ಮೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಆರನೇ ಬಾರಿಗೆ ಈ ಚಿತ್ರಸಂತೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ತಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಸ್ವಾಗತವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ನಾನು. ಅದರ ಜೊತೆಗೆ ಗೌರವಾನ್ವಿತ ಕಾನೂನು ಮತ್ತು ಸಂಸದೀಯ ವ್ಯವಹಾರ ಸಚಿವರಾಗಿರುವಂಥ ಸನ್ಮಾನ್ಯ ಎಚ್ ಕೆ ಪಾಟೀಲ್ರವರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ಕೂಡ ನಾನು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸ್ವಾಗತವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. சீஃப் மினிஸ்டர் இனாக்ரேஷன் ஆச்சு, நாங்கள் இப்போ வந்து வி ஆர் கோயிங் பேக். பாருங்களேன், இப்போ தான் க்ரௌடு வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு, சான்ஸே இல்லை. எங்கேயுமே போக வேண்டாம், அகைன் ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர் ஃபார் ஓல்ட் டே, அந்த ஃபீலிங் இருக்குது. என்ன பண்ணுறது, வீட்டில் போய் வேலை இருக்குது, ஹாஃப் குக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த சைடில் உள்ளதெல்லாம் பேக் சைடு லைட் இருக்கிறதுனால வெளிச்சம் ரொம்பவே கம்மியாக தெரியறது. எல்லாம் பாருங்கள், ஆர்ட் லவர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சந்து கார்னர்லயும் ஸ்டால் போட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாம் எக்கச்சக்கமா வந்திருக்காங்க. பப்ளி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்டால் எல்லாம் கூட இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டுபிடிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டால் எங்க இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி என் ஸ்டாலையும் இதோட இன்க்ளூட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்பதான் என் வெளிச்சம் நன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பர்சம் யூனிக்கா ஏதோ பண்றாரு, அவரோட ஆர்ட் இப்படி போட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் நடக்கும் பாக்குறதுக்கு. ஆர்டிஸ்டே கொஞ்சம் கிரேசி பீப்புள் தான் பாருங்க எப்படி இருக்கு. காலையில் வந்ததை விட இப்போ இன்னுமுமே நல்லா இருக்கு. லைட்டு லைட்டிங் பாருங்க, ஐ திங்க் இப்போ தான் கரெக்டாக இருக்கு கிடையாது. லைட்டிங் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ லைட்டிங். என்ன மார்னிங்கில் வந்தபோது நமக்கு வந்து க்ரௌடு கம்மியாக இருந்தால் ஆர்ட் ஒர்க்கை நம்மளால் காமிக்க முடியும்,
லேட் ஆக ஆக க்ரௌடை தான் காமிக்க முடியும். ஆர்ட் ஒர்க் காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டேபிள் போட்டு இது கேரிகேச்சர்ஸ் வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்பயே கூட சில பேர் வரைஞ்சிட்டு இருப்பாங்க, இருக்காங்களான்னு பாக்குறேன். வரைய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, இந்த மாதிரி வரைவாங்க. யோ, இது ஆர்ட் வரியா செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இவர் நம்ம சேலம் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு தானே வர்க் இதெல்லாமே? ஓகே, உங்க பேரு? வாசுதேவன். ஓகே, இவரோட வர்க் தான் இது எல்லாமே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. வா, அமேசிங், நைஸ் வர்க் சார். இந்த ஸ்டாலில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட், அவங்களோட ஒர்க்கு தான் மோஸ்ட்லி டிஸ்பிளே இருக்கும். இது பாருங்களேன், எவ்வளோ வெரி யூனிக்காக, அரே பேஸ்டல் கலரில் எவ்வளோ லைட் சூதிங்காக இருக்குது இந்த ஆர்ட் ஒர்க்கு. வெரி இன்ட்ரிகேட்டாக இருக்குது, சி, வெரி வெரி இன்ட்ரிகேட்டாக இருக்கும். எங்க தமிழ்நாடா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஓ, இவர் ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே, இவர் தான் ஆர்டிஸ்ட் தான் இந்த ஒர்க்குக்கு. ஓ ஓகே, நைஸ் ஒர்க்கு. Different pose. Okay, but dancing one, you know, 220. இவரோட ஆர்ட்டில் எனக்கு வந்து பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு, இந்த ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் வர்றது வந்து அபின் பெட்டர்ன்றது என்னோடய ஒப்பீனியன். என்னோடய ஸ்லாட்டை யாரோ புக் பண்ணிக்கிட்டாங்க. இலாக்கிய சச்சிவ் டாக்டர் எம்ஜி சுதாகர் அவர் நம்ம ஒட்டிக்கிட்டாரு. இந்த இடத்துல கூட ஒரு தடவை நான் ஸ்டால் போட்டேன், இந்த காதி எம்போரியம் வாசல்ல ஒரு டைம் நான் ஸ்டால் போட்டேன் கூட. ஆஸ்பால்ட் மத்தொந்து எல்ல ಮಾಡ್ಕೊಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಚಿತ್ರಕಲಾ ಪರಿಷತ್ನ ಪರವಾಗಿ ರಿಜ್ವಾನ್ ಸಾಹೇಬರಿಗೆ ನಾನು ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದಂತಹ ಕೃತಜ್ಞತೆ ಮತ್ತು ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. ಡಾಕ್ಟರ್ ಅಜಯ್ ಸಿಂಗ್ ನಿಮ್ಗೆ ಬಹಳ ಜನ ನೀವು ನೋಡಿರ್ಬೋದು, ಅವರ ತಂದೆ ಧರ್ಮ ಸಿಂಗ್ ಅವರು ஒருத்தருமே அவங்களோட யூனிக் டச்ல இந்த வேலைகள் பண்ணிருக்காங்க, ரொம்ப கியூட்டா இருக்குது. ஆக்சுவலா நீவே ஆர்டிஸ்டா? வெரி யூனிக் ஆகிது, சனாகிது. கல்யாண கர்நாடக அபிவிருத்தி மண்டலி கூட தைஜோடு ஸ்ரீ அந்த மாதிரி விதத்தி பண்ணுவாங்க. ஈ பத்தி அவரு பிரஸ்தாபம் மாடலுக்கு எவ்வளவு ஹியூஜா வச்சிருக்காங்க இந்த ஸ்டால்ல. ಒಂದು ರೀತಿಯಿಂದ ಜನರಿಗೆ ಅನುಕೂಲ ಆಗ್ತದೆ, ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಗಾದೆ ಮಾತಿದೆ, ಮುಚ್ಚಿಟ್ಟ ಪ್ರತಿಭೆ. ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಭಾಗದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಸುಮಾರು 1 ಕೋಟಿ 40 ಲಕ್ಷ ಉತ್ತರ ಕರ್ನಾಟಕ ಭಾಗದಿಂದಲೂ ಕೂಡ ಬಹಳಷ್ಟು ಕಲಾವಿದರು ಬಂದಿದ್ದೀರಿ, ಅಜಯ್ ಸಿಂಗ್ ಅವರು ಹೇಳಿದಂತಹ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿದಿರಿ ಅಂತೇಳಿ ಭಾವಿಸ್ತಾರೆ.
அஜய் சிங் அவர்களும் அந்த எண்டு வரைக்கும் ஸ்டால் இருக்கு. சசிதர் அவரும் தொழில்நுட்ப பதாதிகாரிகளும் ரொம்ப கிரௌடு வர ஆரம்பிச்சிடுது. இன்னும் இஸ்கான் சுவாமிஜி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அஜய் சிங் அவரும் ஆர்ட் கடல் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. எதை எடுப்பது எதை விடுப்பதுன்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் அவ்வளவு இருக்கு. இது இந்த பர்னிங் வர்க் இல்ல, வுட் பர்னிங் அல்ல. அமேசிங். யூ ஆர் தி ஆர்டிஸ்ட். வெரி நைஸ் வர்க் சார், எக்ஸலன்ட் வர்க். கடல் மாதிரி அல அலையா மக்கள். ஆல்மோஸ்ட் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு, எக்ஸாஸ்ட் ஆயாச்சு. ஒரே நிமிஷம், இங்கே சில ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. இது கோகனட்டில் பண்ணுற ஒர்க்கு. அவர் ஆர்டிஸ்ட் உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இதோட இன்னைக்கு அவங்க பாரு தோசை எப்படி விற்கிறாரு, எப்படி கூ விற்கிறாரு பாருங்க. ஒரு தோசையை கூ வித்துன்னு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எண்டுக்கு வந்துட்டேன். என்னால் முடியல இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு. ஆல் டன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.